ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிஜே. நிறைய கார்ட்டூனில் இருக்க நிறைய கேரக்டர் ரியல் லைஃப்பில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட சில கேரக்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா கேர் ஃப்ரம் அப் அப்படின்ற ஒரு மூவியில் தான் நடித்தாங்க. இந்த கேரக்டரும் ரியல் லைஃப்பில் இருக்கிற மனுஷனும் பார்க்க ஒத்திசைவு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சூப்பர். நெக்ஸ்ட் இந்த தம்பியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மூவி தான், ரிஷல் ஃப்ரம் அப் அப்படின்ற மூவிலையும் நடிச்சிருக்காங்க. இவரும் பார்க்க ஒரே மாதிரி ஒத்திசைவில் தான் இருப்பாங்க. பார்க்க மூவி செம்மையாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் உடனே மிஸ் பண்ண பாருங்கள். இந்த தம்பி ஆன்டி ஃப்ரம் டாய் ஸ்டோரி. இந்த டாய் ஸ்டோரி மூவியில் இருக்க ஒரு பையனை போல தான் இவங்களும் இருப்பாங்க. செம்ம மூவி, வேறு லெவலில் இருக்கும். பார்க்கறதுனாலும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டூன் மூவி வந்து டோரா த எக்ஸ்ப்ளோர். இந்த படமும் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதெல்லாம் லைக் பண்ணி பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலாவுதீன். இந்த மூவியில் இருக்கிறவங்களும் பார்க்க ஒத்திசை. இவங்களாம் ஒரே கார்ட்டூன் கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ நேச்சுரலான ஒத்துழைப்புன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த பிரின்ஸ் மெரிடா ஃப்ரம் பிரேவ் அப்படின்ற மூவியில் நடித்தவங்க தான் இவங்க. இவங்க பார்க்க செம்மையாக இருப்பாங்க. நீங்களும் ஒரு டைம் சும்மா பார்த்தீங்கன்னா நல்லா தான் தெரியுவாங்க பார்க்க. நெக்ஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டில் இவங்க பார்த்தீங்கன்னா ஹெர்குலஸ் ஃப்ரம் த ட்ராகன் பால் சி அப்படின்ற ஒரு கார்ட்டூனோட கதாபாத்திரம் பார்க்க ரியல் லைஃப்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிண்டா பேவ் ஃப்ரம் பாபர்ஸ் அப்படின்ற ஒரு மூவியில் தான் நடிச்சிருக்காங்க. பார்க்க படு சுட்டியாக இருந்தாலும் வெரி குட்டி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜானி பிரேவ் அப்படின்ற பிரேவோன்றவரோட கேரக்டர் வேறு லெவலில் ஹிட் ஆச்சு. அவர் ரியல் லைஃப்பில் இருந்தால் எப்படி இருக்குன்ற ஒரு கதாபாத்திரம் தான், ஆனால் செம்ம ஹிட்டுன்னு கூட சொல்லலாங்க. இன்றைக்கி இந்தவங்களாம் ரொம்ப கார்ட்டூன்ஸ். இவர் பார்த்தீங்கன்னா குரூ, அதாவது குரூ ஃப்ரம் த டிசகபிள் மீ அப்படின்ற ஒரு கார்ட்டூன் வேறு லெவலில் ஹிட்டான கார்ட்டூன். செம்மையாக இருக்கும், ஏன்னா அவங்க கதாபாத்திரமும் அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மிஸ்டர் பீன்ஸ் ஃப்ரம் த சிம்போன்ஸ் அப்படின்ற ஒரு மூவியில் தான் நடிச்சிருக்காங்க. மூவி வேறு லெவல்னு சொல்கிறத விட இவர் ஃபேஸுக்காகவே இந்த மூவி உடஞ்சுன்னு தான் சொல்லணும், அந்தளவுக்கு கார்ட்டூன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிங்கோனி ஃப்ரம் த ரெட்டடோய். இந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் எளிதான் சமைக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு படம், வேறு லெவலில் இருக்கும் படம், செம்ம தான். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கார்ட்டூன் பார்த்தா பிரின்ஸ் கேர்லின் ஃப்ரம் த ஷேர்க் அப்படின்ற ஒரு மூவியில் நடிச்சிருக்காங்க. படம் வேறு லெவல் ஹிட் ஆனாலும் கார்ட்டூன் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்காங்கப்பா. ஒத்திசை ஒன்று தான்ப்பா. நெக்ஸ்ட் மூவி ஹீரோ ஹமடா ஃப்ரம் பிமேக்ஸ் அப்படின்ற இந்த பொம்மை கூட சேர்ந்தால் இவர் பண்ணுற எல்லாம் அளப்பரியும் இருக்கும். இது ஒரு ரியல் லைஃப் ஒரு மனுஷனோட இதை வச்சு எடுத்தாங்க, நல்லா தான் இருக்குது, ஓகே அப்படின்ற அளவுக்கு இருக்குது. செம்ம கார்ட்டூன். நெக்ஸ்ட் பார்ட்டி இந்த பமாட்டி கிராமா ஃப்ரம் த ட்விட்டி அப்படின்ற ஒரு மூவியில் நடிச்சிருக்காங்க. மூவி செம்மையாக இருக்கும். எல்லா கார்ட்டூனுமே உண்மையால் ரியல் லைஃப்பில் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்துக்கலாம். நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களே யாரா கார்ட்டூன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.